அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் அவருடைய படங்கள் வருதுனாலே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் ஆக போது, அந்த ரிலீஸை முடிச்சதுக்கப்புறமா ஒரு சூர்யாவோட கை கோர்த்து வாடிவாசல் அப்படின்ற படத்தை பண்ண போகிறார். அதை முடிச்சுட்டு வெற்றிமாறன் அவர்கள் எந்த ஹீரோவோட கை கோர்க்க போகிறார் அப்படின்ற ஒரு பெரிய க்வெஸ்சன் இருக்குது. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய்கிட்ட ஒரு கதையை சொல்லிட்டாரு, அவர் கூட தான் வந்து ஒரு அடுத்து படம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் உலகநாயகன் கமலஹாசன் கூட தான் படம் பண்ண போகிறார் அப்படின்றாங்க. அதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கிட்டையும் ஏற்கனவே கதையை சொல்லி ஓகே சொல்லப்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸில் வெற்றிமாறன் ஜூனியர் என்டிஆர் கிட்ட ஒரு கதையை சொல்லியிருக்காரு. ஒரு கதை இல்லை, ஆக்சுவலாக மூணு கதையை சொல்லியிருக்காரு. அந்த மூணு கதையில் ஒரு கதையை ஜூனியர் என்டிஆர் ஓகே பண்ணியிருக்கார். ஆனால் அந்த கதையில் என்ன ஒரு சூப்பரான எலமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையை ரெண்டு பார்ட்டாக தான் எடுக்க முடியுமா. அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஜூனியர் என்டிஆர் ஹீரோவாகவும், செகண்ட் பார்ட்டில் தனுஷ் அவர்கள் ஹீரோவாக நடிக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சது. கண்டிப்பாக இது பயங்கரமான அப்டேட்டாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக இந்தியன் பார்ட் 2, இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் பிப்ரவரி 12ஆம் தேதியிலேருந்து சென்னையில் ஸ்டார்ட் ஆக போது, பனையூரில் ஒரு பெரிய கிரீன் மேட் செட் போட்டிருக்காங்களாம். அந்த கிரீன் மேட் செட்டில் என்ன மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்தியன்2வுடைய ஒரு சில டீம் மெம்பர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருக்காங்களாம். அங்கேருந்து நிறைய இடங்களை வந்து ஷூட் பண்ணி கொண்டு வர போகிறாங்களாம். அந்த இடங்களாக தான் இந்த கிரீன் மேட்டில் மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக சூர்யா 42, இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் சென்னையில் தான் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த படத்துடைய அடுத்த அப்டேட்டாக கண்டிப்பாக வந்து டைட்டில் லுக்காக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய பஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராஜு ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல பார்த்துருப்பீங்க, அவரு இப்போ வந்து தளபதி 67 நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவரும் தளபதி விஜயம் சேர்ந்துருக்க மாதிரி ஃபோட்டோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அதை பற்றி சோஷியல் மீடியாவில் பயங்கர பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக 10ஆம் திரைப்படம், இந்த திரைப்படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் இப்போ வரைக்கும் 800 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் வீக்கில் இந்த படம் 1000 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. துருவ நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு அளவில் எதிர்பார்ப்பில் இருக்க திரைப்படம். ஒரு வருஷமும் இந்த படம் எப்போப்பா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் நம்முடைய கௌதம் வாசுதேவன் அவர் என்ன யோசிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய பேட்ச் ஒர்க் மட்டும் பாக்கி இருக்கான். அந்த பேட்ச் ஒர்க்கை முடிச்சுட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 2023க்குள்ளே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்ற பிளானில் இருக்காங்களாம். வாத்தி திரைப்படம் ரீசெண்ட் டைம்ஸில் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க படம். இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லரும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தனுஷ் அவர்கள் வந்து வாடிவாசல் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அதுவும் ரிலீஸ் ஆகும்போது ஒரே நாள். அதனால் தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்குது. கூடுதலான விஷயம் வாத்தி படத்தை பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ரன் டைம் 2 ஹவர்ஸ் 12 மினிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் தனுஷ் அவர்கள் இந்த படத்தை பார்த்துருக்காரு. இந்த படத்தில் நிறைய காமெடியான சீக்வன்ஸ் இருக்கான், நிறைய எமோஷனலான சீக்வன்ஸ் இருக்கான், ஒரு சூப்பரான மெசேஜ் இருக்கும். அப்படி இந்த மாதிரியான மெசேஜை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன்றது ஒரு பிஸ்னஸ் கிடையாது அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படமும் திருச்சிற்றம்பலம் மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அப்படின்ற நம்பரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், ஜெயிலர், இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் இப்போ ஜெய்சால்மர் அப்படின்ற இடத்துல போயிட்டுருக்கு. ஏற்கனவே ஜாக்கி ஷெரஃப் அங்கே தான் இருக்கார். இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் அந்த செட்டில் ஜாயின் ஆகியிருக்கார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிது. வாரிசு திரைப்படம் 300 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத அந்த டீம் மெம்பர்ஸே அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.